தற்போது நியமிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் பிரதமரையும் அரசாங்கத்தையும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என பேராயர் மெல்கம் கார்டினல் ரஞ்சித் தெரிவித்துள்ளார். இதேவேளை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச பிரதமர் பதவியை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருந்தால் அவரை அந்த பதவியில் அமர்த்த வேண்டும் என்று ஓமல்பே சோபித்த தேரர் தெரிவித்துள்ளார். இன்று கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர்கள் இந்த கருத்தை தெரிவித்துள்ளனர். महानायक தேரர்களின் கோரிக்கைக்கு அமைய தற்காலிக இடைக்கால அரசாங்கம் ஒன்றை ஏற்படுத்த வேண்டும் என்றும் புதிய பிரதமராக கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தாத சுயாதீனமான ஒருவரையே நியமிக்க வேண்டும் என்றும் யோசனை முன்வைக்கப்பட்டது. மகாநாயக தேரர்களுடையதும் மத தலைவர்களுடையதும் மக்களின் கோரிக்கைகளையும் பரிசீலனை செய்து முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு தற்போது என்ன நடைபெற்றுள்ளது என்பதை ஜனாதிபதியிடம் கேட்பதற்கு விரும்புகின்றோம். மக்களால் புறக்கணிக்கப்பட்ட சுயாதீனமற்றொரு நபரை பிரதமர் கதிரையில் அமர்த்துவது ஜனாதிபதியின் முயற்சியையும் இதற்கு ஆதரவு தெரிவிக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் நாட்டு மக்கள் புறக்கணிப்பார்கள் என்பதை அறிய தருகின்றோம். மேலும் தற்போது நியமிக்கப்படவுள்ள பிரதமரையும் அரசாங்கத்தையும் நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதையும் அறிய தருகின்றோம். ரட்டா தவத் அவுல் ஜாலாவகட கெனியன்னட தரண மே உற்சாய மேக நாட்டியக் பமனாய் எனிசா ஏ அபிட பிலிகன்னட பஹே. எதிர்க்கட்சித் தலைவர் தற்போது ஜனாதிபதியின் கோரிக்கையை ஏற்று தற்போதைய நெருக்கடியான நிலையில் பிரதமர் பதவியை ஏற்பதற்கு முன்வந்துள்ளார். எனவே எதிர்க்கட்சித் தலைவரின் இந்த கோரிக்கையை ஜனாதிபதி உடனடியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும்.